தான் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். கதிராமங்கலம் சிவராமபுரம். வாழ்க குருவே துணை. சாய் தொண்டர்கள், சாய் தொண்டர்கள் கும்பகோணம், சாய் தொண்டர்கள் கும்பகோணம். கதிராமங்கலம் சிவராமபுரம், கதிராமங்கலம் சிவராமபுரம். குரு வாழ்க குருவே துணை. கடந்த 8 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த கஞ்சி வார்க்கும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இந்த பாபா திருக்கோயிலில் மட்டும்தான் கஞ்சி வார்க்கும் பணியை தொடர்ந்து நடைபெறுகிறது. குரு வாழ்க குருவே துணை. தொடர்ந்து கஞ்சி வார்க்கும் பணி 8 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெறுகிறது. குரு வாழ்க குருவே துணை. கதிராமங்கலம் சிவராமபுரம், கதிராமங்கலம் சிவராமபுரம். அன்னதானம், சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது. குரு வாழ்க குருவே துணை. இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததுக்கு பிறகுதான் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பையே பெறுகிறீர்கள். சீரடி சாய்பாபாவை பார்க்கும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். குரு வாழ்க குருவே துணை. ராமரும் சிவனும் சந்தித்த இடம்தான் இந்த சிவராமபுரம். ஐதீகம் இங்கே எதுவும் குடிச்சிட்டு வச்சிருக்கா பாரு, எல்லாத்தையும் அனுப்பிவிடு. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கதிராமங்கலம் சிவராமபுரம் அமைந்துள்ளது. பணியை முடித்து இவர்கள் கஞ்சி அருந்தும் அழகை பாருங்கள். கஞ்சி வார்க்கும் பணியை முடித்து கஞ்சி சாப்பிடும் அழகை பாருங்கள். கஞ்சி வார்க்கும் பணியை முடித்து இவர்கள் கஞ்சி அருந்தும் பணியை பாருங்கள், அழகை பாருங்கள். குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி, ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. கதிராமங்கலம் சிவராமபுரம், கதிராமங்கலம் சிவராமபுரம். குரு வாழ்க குருவே துணை. வேப்ப மரம், அரச மரம், காண கிடைக்காத மருத மரம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். குரு வாழ்க குருவே துணை. துணி அக்னி, இதை 9 முறை சுற்றி வரவும். இந்த அக்னியை 9 முறை சுற்றி வரவும். மட்டக்காயை எடுத்து தலையில் 3 முறையும், இடதுபுறம் 3 முறையும், வலதுபுறம் 3 முறையும் தலையிலிட்டு இந்த அக்னியில் இட உங்களுடைய கண் திஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் அனைத்தும் நீங்குகின்றன. மட்டக்காயை தலையில் இடதுபுறம் 3 முறையும், வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியில் இட உங்களுடைய கண் திஷ்டி அகல்கிறது. நீங்களே இது செய்யும் முறையாகும். குரு வாழ்க குருவே துணை. கதிராமங்கலம் சிவராமபுரம். 7 முறை அந்த அத்திமரத்தை சுற்றணும், இது 9 முறை சுற்றணும். 9 முறை சுற்றி வரவும். இந்த அக்னியை 9 முறை சுற்றி வரவும். கதிராமங்கலம் சிவராமபுரம் 9 முறை சுற்றி வந்து 9 முறையும் 9 கிரகங்களுக்காக சுற்றப்படுகிறது. 9 கிரகங்களுக்காக சுற்றப்படுகிறது. இந்த தேங்காயை, மட்டை தேங்காயை தலையை இடதுபுறம் 3 முறையும், வலதுபுறம் 3 முறையும் சுற்றி அக்னியிலிட
கண் திஷ்டி ஓமல் அனைத்தும் விலகுகிறது. கண் திஷ்டி, பில்லி சூனியம், ஏவல் இவையல் அனைத்தும் விலகுகின்றன. குருவாழ்க. குருவே துணை. கதிராமங்கலம், சிவராமபுரம். தத்தர் வாசம் நேரம். குருவே துணை. குருவே வாழ்க. குரு வாழ்க. குருவே துணை. அத்திமரம், நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை சுற்றி வரவும். தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம். தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுகிறது. 7 முறை சுற்றி வரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுகிறது. நல்ல அத்திமரம். கதிராமங்கலம், சிவராமபுரம். கதிராமங்கலம், சிவராமபுரம். நல்ல அத்திமரம். தத்தர் வாசம் செய்யும் இந்த சிவராம்.